வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, இது உங்க அட்ராசக்க. அட்ராசக்க, நாம எதுவுமே செய்யாம நம்மளை தேடி எல்லாமே வரணும்னு சொல்லிட்டு நாம பல பேரை தேடி போறோம். அது நல்லதா கெட்டதா, அதனால நல்லது நடக்குதா கெட்டது நல்லதா அப்படின்றத நாங்க பண்ற கான்செப்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் தியான் பண்ணும் புண்படுத்தல பாருங்க. யாரு ஐஎஸ்டி காலா? ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நீங்க சார்? நான் தீபன் பேசுறேன் சார். எந்த தீபன்? ஓ, என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? ரைட் ரைட், ஃபாரின் தம்பியா? ஆமா சார. சொல்லுங்க தம்பி. ரோட்ல ஒரு டீ பண்ணு கூட வழி இல்லாம ரோட்ல தெரு தெருவா சுத்தி இருந்தேன். அப்ப என்ன பார்த்து உன் பேரை தீபன்ன்ற உன் பேரை தீபன்னு மாத்தி வச்சீங்க. இன்னைக்கு ஒரு பிஸ்கட் ஃபேக்டரியா நான் வச்சிருக்கேன் சார். ஓ சூப்பர் சூப்பர். காரணமே ஐயா நீங்க தான் ஐயா. ஓ நன்றி 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 நன்றி. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் சார். புதுசா ஒரு ஐஸ் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஓ, உங்களை மாதிரி சார், நீங்க ஒரு தெய்வம் சார். நீங்க ஐஸ வந்து அங்க வீங்க, இங்க வைக்காதீங்க. அந்த பழைய என்னோட பேர் வச்சது பேமெண்ட் இன்னும் பெண்டிங் இருக்கு. ஹலோ ஹலோ, பேரை ஒண்டி மாத்துன்றானுங்க. காசு கொடுக்க வக்கு இல்ல, அதுதான் காசை வாங்கின பேரை மாத்தணும். ஏறி இறங்காத கோயில் இல்ல சார், ஏறி இறங்காத ஹாஸ்பிட்டல் இல்ல, ஏறி இறங்காத மலை இல்ல சார். எதுக்கு சார், எதுக்கு அங்கெல்லாம் ஏறி இறங்கணும்? ஒரே ஒருத்தர் வீட்டுல டிவில என் விளம்பரத்தை பார்த்து நேரம் என்கிட்ட வந்திருந்தீங்கன்னா பேரை மாத்தி இருப்பேன். என்கிட்ட வந்துட்டீங்களா, நான் காப்பாத்தர விடுங்க சார். எனக்கு இதெல்லாம் நம்பி ஏல சார். ஏதோ ஃப்ரெண்ட், இவளோட ஃப்ரெண்டு சொன்னான் தான் வந்தோம். இவங்கெல்லாம் முதல்ல பேரை மாத்தி சொல்லுவாங்க, அப்புறம் போலீஸ் வந்து இடத்தெல்லாம் மாத்தினாங்க. இதெல்லாம் ஒரே ஃப்ராடு தானே. இது பேரை மாத்துவோம், போலீஸ் வந்து இடத்த மாத்துவோம்மா. ஹலோ, அடைய மாத்துக்கு முதல்ல நீ கிளம்புங்க மேடம். சும்மா இருங்க நீங்க சார், நீங்க சொல்லுங்க சார். என்ன சொல்லுது எங்க நம்பிக்கை இருந்தாங்க பண்ண முடியும். நீங்க முதல்ல கிளம்புங்க சார். நீங்க போங்க சார். இல்ல இல்ல சார், சரி சார், அவளுக்கோசம் சார். அவளுக்கோசம் இல்ல, நீங்க நம்பலாம் முதல்ல. சரி சார், நம்புறேன் சார். சரி, உங்க பேர் என்ன? என் பேர் யோகராஜ் சார். ஷார்ட்டா யோகா யோகான்னு கூப்பிடுவாங்க. உங்க பேரு கலைவாணி சார். நான் செல்லமா கலை கலை. ஓ, புரிஞ்சு போச்சு. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சு போச்சு. உங்க பேர் யோகராஜ், ஷார்ட்டா யோகான்னு கூப்பிடுவீங்க. அவங்க பேர் கலைவாணி. பிரச்சனை வந்து அவங்க தான். பாருங்க, உங்க மனைவியோட பெயர் என்ன? கலை. கலைவாணி. கலைவாணி தான். கலைவாணி, நீ என்ன பண்றீங்க? இந்த வாணியை தூக்கிடுறீங்க. கலை கலைன்னு சாட்டா கூப்பிடுறீங்க. கரெக்ட்டுங்களா? இதான் உங்க பிரச்சனை. இந்த வாணி எடுத்துட்டு சாட்டா அவங்கள கலை கலை நீங்க கூப்பிடுறீங்க. ஆமா சார். அப்புறம் எப்படி குழந்தை நிற்கும்? ஏங்க, வளர போற குழந்தைக்கு முன்னாடியே கலை கலை நீங்க அவங்களை கூப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி குழந்தை நிற்கும்? பிரச்சனை உங்க பேர் தான். ஸோ என்ன பண்றீங்க? நம்ம கலையை தூக்கிடுறோம், வாணியை எடுத்துடுறோம். இப்போ அவங்க பேர் கலைவாணி இல்லை, இப்போ அவங்க பேர் என்னன்னா யோகா. நாலு எங்கேருந்து வரீங்க சார்? அச்சரப்பாக்கம். அச்சரப்பாக்கம், இங்கே போந்தாலும் ஊரே கேட்குமே. ரெண்டு மூணு நாலு, எவ்வளோ சார் சேலரி உங்களுக்கு? ஒரு 15,000 சார். 15,000 ரெண்டில் மூணு கழிச்சா இன்னும் நாலு. அப்புறம் மேடம் ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபு, ஹவுஸ் ஒய்ஃபு, ஒர்க்கிங் சேஜிங் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, வேறு சார் ஏதாவது வீட்டு வாடகைகள் ஏதாவது வருதா? வருது சார். எவ்வளோ சார் வாடகை வருது? அது ஒரு 10,000. 10,000 வாடகை வருது. 10,000, 15,000, வேற ஏதாவது மேற்படி ஏதாவது இல்லை? இதுதான். ஸோ 25,000. ஓகே, எது சார் நம்பருங்க இதெல்லாம் ஏங்க கூட்டி கழிச்சு பார்த்தா. ஓகே ஓகே, சரி ஓகே. அப்பாடா, இப்போ அவங்க பேர் வந்து கலைவாணியை தூக்கிட்டு கருத்தம்மான்னு வைங்க, பொருத்தமா இருக்கும். ஆமாம் சார். பழைய பாரதி ராஜா படத்தில் வர பேர் தான் வைக்கிறீங்க சார். பழைய பாரதி ராஜா படத்தில் வாங்கின அவார்டு மாதிரி பேர் தான் வாங்குதாங்க. வந்து ஒரே வாரத்தில் ஓடுதுங்க, தட்டு நிற்க மாட்டேங்க. ஏங்க யாரும் நினைக்காதீங்க. இப்போ அவங்க பேரை பாருங்க, படிங்க. கரு. ஆ, கரு. இரு பொறு, புள்ளாது ரொம்ப. கருத்தம்மா. ஃபர்ஸ்ட் எய்த்து படிங்க. கா. கரு. கரு. இந்த கருத்த அம்மாவுக்கு
கருத்தம்மான்னு பேர் வச்சா 10 மாசம் கஞ்சி பொருத்தமா ஒரு குழந்தை பிறக்கும் சார். கருத்தம்மா பத்து மாசம் கழிச்சு அழகான குழந்தை உங்க கையில இருக்கும். ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு காசு வாங்குற ஆள் கிடையாது. விசாரணை குடுத்துருப்போம் அது தனியா கருத்தமா கருத்தமா சொல்லி கூப்பிட்டு போயா கருத்தமா போமா வாங்கட வந்து சேரானுங்க. பேரை மாத்திரம் குழந்தை பிறந்துருமா? அதெல்லாம் டாக்டரை பாருங்கடா, அறுவு கட்டவனுங்கடா. அந்த பொம்பளை எப்படி மயங்கி வந்தது? ஏதோ ஒரு கடவுள் செயல். செல்ற இல்லையே தம்பி. சார் அதுக்காக வரல சார். எது கழுவுறீங்க சார்? அவர் கிட்டாரிஸ்ட் சார். எழுது பார்க்கும் போது உட்காருங்க, தூக்கி நான் வருவீங்க. சார் நான் ஒரு கிட்டாரிஸ்ட் சார். 5 வருஷமா அந்த கிட்டாரை வாசிச்சிட்டு இருக்கேன் சார். இது பேர் கிட்டாரா? இது மேன்லின்ரா? இது சார் என்ன சொல்றீங்க? இதுதான் சார் நான் 5 வருஷமா வச்சு வாசிச்சிட்டு இருக்கேன். இது தெரியாம 5 வருஷமா நீ வாசிச்சுக்கிற சார். அது விடுங்க சார், இப்போ கொஞ்ச நாளாக வந்து வியாபாரமே இல்லை சார். சரி, யாருமே இந்த கச்சேரிக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க சார். சரி, அதான் என் ஃப்ரெண்டு சொன்னான், உங்களை மீட் பண்ணால் தான் நல்லது நடக்கும். ஏதோ கடை கிட ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா சார். அடே அடே அருவு கட்டவுன்னு ஒத்தர்களை ஒப்புக்களை கிடையாது. பெயரியல் நிபுணர் டாக்டர் கலைமாமணி, கலைப்பித்தன், கலைவேந்தன், பெயரியல் சக்கரவர்த்தி, சீட்டா தனா. என்னது சீட்டா தனா? யார் சார் அவரு? நான் தாண்டா இங்க வந்து இந்துத்தன் வந்து நகர. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பேர்னா? சிவா சார். சிவா? சிவா எங்க ஒர்க் பண்றீங்க? அதான் சொல்லிட்டு மியூசிஷியன். அப்படின்னா தான் வருமானம் உங்களுக்கு? அதுதான் சார் இல்லை, அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. பைசா எதுவும் இல்லையா உங்கள்கிட்ட? இருக்கு சார். அப்புறம் தம்பி? இல்லை சார், சம்பாரிச்சதை வச்சு 1 ஏக்கர் நிலம் வாங்கினேன் சார். அதில் வாடகை வருது சார். எவ்வளோ வருது? மாதம் 10,000 வருது சார். மாதம் 10,000? 10,000 வருது சார். சரி, ஒரிஜினல் அது சார். கேடிஎம் சார். கேடிஎம்மா? ஓகே, கேடிஎம் சார். ஏன் அதெல்லாம் கேட்டு எழுதுறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தம்பி. சிவா மைனஸ் பண்ணுங்க கேடிஎம். ஓகே ஓகே தம்பி, 15 வழிதான் தம்பி. சார் என்ன பாட்டு வாசிப்பீங்க சார்? எல்லா பாட்டுக்கும் வாசிப்பேன் சார். எல்லா பாட்டுக்கும் வாசிப்பீங்க? சரி ஓகே. பேர் சிவா? எஸ் சார். சிவா, உங்களுக்கு 1-5 வருஷமா வருமானம் இல்லாம உங்களை ஆட்டி பற்றுது. உங்க பேர் சிவா? எது சிவா? சிவா என்ன பண்ணீங்க? வா, அதை தூக்கி முதல்ல போடுங்க. என்னது? வா. சி, அந்த வார்த்தை ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடாது. என்னது? அது தூக்கி லாஸ்ட்ல போடணும். வா சி. சார் வாசிக்கணுமா சார்? கேவலாயா காதல் அணுக்கள் உடம்பில். இந்த ட்ரெயின்ல பாட்டி பிச்சு எடுப்பாங்களா, அவங்க கூட ஒரு சுருதியோட பாடுவான். இது அசிங்கமாக்காக போறேன். இப்போ வந்து உன் பேர் வந்து வாசி. என்னது? வாசி. வாசி சிவான்றத நீங்க மறந்துடணும் சார். வாசின்னு எப்படி சார் பேர் வைக்க முடியும்? வாசின்னு வை. இதுக்கப்புறம் பாரு சார், என் கச்சேரியில வந்து வாசி, இந்த கச்சேரியில வந்து வாசி, அவன் போன் பண்ண போறான் பாருங்க. இனிமே நீங்க பிஸி. ஓகேவா? இனிமே உங்க பேரு வாசி. போன் எடுங்க சார். ஹலோ சார், சிவாங்களா? ஆமா சார், சிவா தான். சிவா வாசி? வாசி இல்ல சார், நான் இப்ப வாசி சார். வாசி சார், அதுக்குதான் சார் நாங்களும் கூப்பிடுறோம்.
சார், நாங்கள் இங்கேருந்து இந்த துபாயில் ஒரு ஷோக்காக போகிறோம். அங்கே நீங்கள் தான் சார் கிட்டார் வாசிக்கணும் சார். ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் சார். அப்படியா? எப்படி சார், செக்கா இல்லை எப்படி, அக்கௌண்ட்டில் போடலாமா சார்? சார் எப்படி கொடுத்தாலும் ஓகே தான் சார். ஓகே சார், சார் வந்து ஆஃபீஸில் பாருங்கள் சார். சார் பர்மனெண்ட்டாக நீங்கள் தான் வாசிக்க போகிறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் சார். இங்கே தெய்வம் சார். முன்னாடி சுக்கிரே ஜோக்கர் இப்போ ஹீரோவான சார். உள்ள உட்காருங்க சார். நீங்க தானே பேரில் நிபுணர்? நீங்க தானே பேரில் நிபுணர்? ஆமா சார். இங்க வந்து தெரியாடுமா சார்? அது வந்து நம்பிக்கை வேணும். சரியாடுமா சார்? என்னாச்சு சார்? நான் போடாத மாத்திரை இல்லை சார், பண்ணாத யோகா இல்லை சார், எனக்கு இந்த பிபி குறைய மாட்டேங்குது சார். சரியாக இல்லை. ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க. இல்லை சார், சரியா ஆயிடுமா ஆகாத டென்ஷன் ஆகுறீங்க சார். உங்களுக்கு தெரியாது சார், எனக்கு ப்ரெஷர் வந்தாலே எனக்கு அது என்ன சொல்ற, அவர் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சார். இல்லை பிரகாஷ் ராஜ் கூட இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது சார். சொல்ற டீடைல் கேளுங்க சார். சொல்லுங்க கேளுங்க. பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு சார், என்கிட்ட ஒரு 150 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு 1 lakh சேலரி சார். சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பண்ணி வரேன் சார். உங்களுக்கு பெரிய கை தான், அமுக வேண்டியதுதான் அது சார். கேட்டீங்களா? இல்லை சார், ப்ரெஷர் அமுக வேண்டியதுதான், கவலைப்படாதீங்க. உங்கள் பேர் நான் சொல்லுங்கள். பூபாலன். 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 எது பேர் கேட்டீங்க? உங்கள் பேரால் தான் சார் உங்களுக்கு பிரச்சனையே சார். எப்படி சார் பிரச்சனை? அவசரப்பா இருங்க, உங்கள் பேரால் தான் உங்களுக்கு பிபி. இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பிபி. சொல்லுங்க கேளுங்க. பூபாலன் இங்கிலீஷில் பாருங்கள், தமிழில் பார்க்காதீங்க. பூ பா லேன். பூபாலன். பிரச்சனை பார்த்தீங்களா? பூபாலன் பாருங்கள் சார், இதெல்லாம் அனுப்பிச்சு பாருங்கள். 000 அடிங்க, ஏ அடிங்க, எல் அடி, ஏ அடிங்க, பிபி நடுவில் தான் இருக்குது. பிபி தனியாக ரெண்டு கே இருக்குங்க. பிபி இதுதான் பிரச்சனை, ரெண்டு பிபின்னு வரக்கூடாது. ஆமாம் சார், பூபாலன் பிபி செருப்பால் அடிங்க. ஏய் எங்கள் அப்பனா சார்? என்ன மாதிரி பேர் வச்சுக்கலாம் பாருங்க சார். உங்க அப்பன் வாழ வயசானவர், அது மரியாதை இல்லாத விஷயம். அது ஏதோ தெரியாமல் வச்சுட்டாரு, இப்போ நான் மாற்றிடுறேன் பேரை சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பல பேர் இந்த விஷயம் தெரிய மாட்டேங்க. நீங்க ரொம்ப கிரேட் சார். நீங்க விடுங்க, இதெல்லாம் வாணா. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க சார். இதெல்லாம் தூக்கிடுங்க, இதெல்லாம் தூக்கிடுங்க. பூ வாணா, இந்த லண்ணு வாணா. இப்போ உங்க பேர், உங்க பேர் வந்து வெறும் பா. இப்போ வந்து உங்க பேர் என்ன சொல்லுங்க? பா. சூப்பர் வைப்ரேஷன். பா பா. ஆஹா பா 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 சார். பானு பெப்பர் ஸ்டீல சோவே ஒன்று ஓடுது சார். ஹிட் ஆகி அருமை சார், அருமை சார். பா 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 சார். கோமல் வர்ற சார். புரியல பா சார். இப்போ எப்படி இது? நார்மலாக இருங்க சார். வெரி குட். ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் கம்ஃபர்ட். எல்லாமே தெரியுதா சார்? சூப்பர் சார். வெரி குட், வெரி குட். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார். ஒருத்தன் சமாளித்து காசு வாங்க தூளா. ஐயோ ஐயோ ஐயோ, உயிர் போதுடா சாமி. எப்பாடா அப்பா, அடுத்தது யாருப்பா உள்ள அப்பா? வணக்கம் நேயர்களே, நம்ம ஓகே ஓகே சேனல்ல இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இதோ வாங்க சார். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறவரை பத்தி சொல்லணும்னா, அவரை பத்தி சொல்லணும்னாலே 10 பக்கத்துக்கு இருக்குங்க. அவர் வாங்கின பட்டம் சொல்றேன். திரு
டாக்டர் கலைமாமணி, பத்மபூஷன், கலைப்பித்தன், சீதா, தனா அவர்கள். கலைவேந்தன் சார், கலைவேந்தன். டாக்டர் கலைமாமணி, பத்மபூஷன், கலைவேந்தன், கலைப்பித்தன், திரு சீதா, தனா அவர்களை வருக வருக நம்ம ஸ்டூடியோக்கு அழைக்கிறோம். வணக்கம் சார். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. பெயரியல், இப்போ பேர் வைக்கிறாங்க, பேர் வைக்கிறது எப்படி சார்? எனக்கு ஒன்றும் புரியல சார். எனக்கு எப்படி அதை நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் என்ன பயன், அது எனக்கும் புரியல. மக்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா. இது உண்மைதான் சார். நான் வந்து பல பேருக்கு சொல்ல வேண்டிய விஷயம், நான் ஒருத்தர் சம்மதம் இல்லாமலே வந்து ஒரு விஷயம், ஒருத்தர் சம்மதம் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது சார். கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக சார், நான் ஒருத்தர் சம்மதம் இல்லாமல் நம்ம எப்படி பண்ண முடியும்? அதனால் சம்மந்தப்பட்ட வேலையில் சமுதாயம் மட்டும் இல்லை, இந்த உலகமே ஒரு விஷயம் பண்ணுது, நான் அதை வந்து தடுக்கிறேன். என்னன்னா, ஒரு குழந்தை பிறகு சார், சரி சார், அந்த குழந்தைகிட்ட யாராவது பர்மிஷன் கேட்டாங்களா, பேர் வைக்கிறாங்களே, யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து நண்பர்களாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பேரை வச்சு அவங்களா முடிவு பண்ணிடுறாங்க. அவங்களா முடிவு பண்ணி சொந்தக்கார நண்பர்கள் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பேரை வச்சு அது நடுத்தருள ஆளாக்க வச்சு வாழ்க்கையில் உருப்படாமல் வச்சு சீரை வச்சு அவ்வளோ அந்த குழந்தை வந்து கஷ்டப்படுது சார். நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் சார் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு? குழந்தை வளரட்டும், வளர விடுங்க சார். 5-6 வயசு வரட்டும், அந்த குழந்தைகிட்ட நீங்க கேளுங்க உங்களுக்கு என்ன பேர் வேணும்னு. ஓகே சார், அந்த குழந்தை வளர்ந்து வர்ற வரைக்கும் எப்படி சார் கூப்பிடுவாங்க? சார், குழந்தை 1 வயசு, குழந்தை 2 வயசு, குழந்தை 3 வயசு, 3, 4, 5 கூப்பிடுங்க சார். இப்போ 2-3 குழந்தைங்க என்ன பண்ணுவீங்க? சொல்ற ஐடியா கேட்கறேன் சார், புரியணும் இல்லையா மக்களுக்கு? சார், நம்பர் 1 கூப்பிடுங்க, 2வது நம்பர் 2 பேர் வைங்க, வளர வரைக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சார். அதாவது சார் என்ன சொல்றாருன்னா, குழந்தைங்க அவங்களுடைய கருத்து தெரிய வரைக்கும் அவங்களா ஆசைப்பட்டு எனக்கு இந்த பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க வைங்கன்றாரு. ஆமா சார், அப்படி தெரியாதவங்க நீங்க என்ன பண்ணலாம்? அது விடுங்க சார், என் பையன் 10 வயசு ஆகுது, இன்ன வரைக்கும் அவனுக்கு பேர் வைக்கல. ரிசர்ச் பண்ணிட்டு வரேன் சார். நைட்டு 12 மணி ஏந்து கேட்கறான், டேடி நான் பேர் என்னன்னு கேட்டான், கண்ணு கலங்கிட்டு என்ன வைக்க தெரியாத பேரு. ரிசர்ச் பண்றேன் சார், ஏன்னா அந்த பேர்ல தான் தலையெழுத்த மாறும். எல்லாம் பாத்துங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்லா யூஸ் ஆகும். உங்களால நல்ல குழந்தைகளுக்கு நல்ல பேர் வைக்க முடியல. சார் கிட்ட வாங்க பதட்டப்படாம கொஞ்சம் இப்படி வாங்க, தெளிவா பேசுங்க சார். யாரு உங்களை மட்டும் தான் கூப்பிட்டு இருந்தோம், யார் சார் இவங்க? ஹலோ, எதுக்காக நீங்க வந்துருக்கீங்க சார்? வைஃப் சார், கேமரா பார்த்து கொஞ்சம் பேசுங்க. முன்னாடி சார் கிட்ட தான் வந்தோம், குழந்தை இல்ல 10 வருஷமா குழந்தை இல்லன்ட்டு. ரெண்டு பேரும் வந்தாலும் சொல்லுங்க, மட்டும் பேசாதீங்க. ரெண்டு பேரும் சார் வந்து பேர் வந்து கலைவாணின்னு, இந்த பேரை கலைன்றத பத்தி வள வளர்ந்து பேசாதீங்க. நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு டாக்டர் ட்ரீட்மென்ட் கொடுத்து பண்ண வேண்டிய விஷயத்தை ஒரு பேரை மாத்தி சார் முன்னாடி உட்காரவே எனக்கு கஷ்டமா இருக்கு சார். ஏன் சார் சரியில்லையா? இல்ல சார், ஒரு மரியாதை நான் நிப்பேன் சார், ஆனா ஃப்ரேம் சரியா தெரியாது சார். பரவாயில்ல சார், சான்ஸ் இல்ல சார். இது ஒரு நிமிஷம் இருங்க சார், கனவு நினைச்சு கனவுல நடக்கிற மாதிரியா இருக்கு சார். உங்களுக்கு இல்லையே பாருங்க. ஏன் சார், சரிங்க, அவசரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நன்றி சார். அடுத்தமா ரொம்ப நன்றி டாக்டர். முன்னாடி இன்னைக்கு வந்து நான் அமெரிக்காவில் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணல சார். இல்லை சார், இப்போ அமெரிக்காவில் துபாயில் அப்படிதான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார், சான்ஸே இல்லை. இப்போ மியூசிக் டைரக்டராக வேணா மன்னத்துனால மறைவாத்தூர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிச்சருக்கு தாங்க அது மாதிரி அமெரிக்காவில் போயிட்டு. சூப்பர் சூப்பர். அப்போ நீங்கள் வளர்ந்ததுக்குலாம் வந்து சார் தான் காரணம்ன்றீங்களா? ஆமாம் சார். சார், அதாவது அது ஒரு மேண்டலின் தானே சார் பேர், கிட்டாரா மேண்டலின் சார். சார், அது என்ன சார்? எப்பா அவர்கிட்ட கேட்டாங்க, அவர் பாட்டு ஃபேஷ் பேக் சொல்லிட்டு கழுத்து கழுத்தெல்லாம் விட்டு போதும் எனக்கு. இல்லை சார், வாயில் சொல்லிடுங்க. வரும்போது அதோடைய பேர் என்னன்னு தெரியாமல் வந்தார், நான் தான் மேன்லின்னு சொன்ன கிட்டார்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து வாசின் பேரை மாற்றணும், உடனே அவருக்கு ஃபோன் வந்தான்னு கேளுங்க. அவர் ஃபோன் வந்தான்னு கேளுங்க. பஞ்சு சார், வாசின் மாற்றின உடனே அவர் ஃபோன் வந்தது. ஸோ அன்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சுரு இன்னைக்கு வரைக்கும் வாசிட்டு இருக்காரு. பல பேர் யோசிக்க வச்சிருக்காரு, வாசிக்க முடியுமா? ஃபாரின் போகிற இது வரைக்கும்
உள்ளூர் வாசியா இருந்த இவர் இன்னைக்கு வெளியூர் வாசி ஆயிட்டாரு. அது காரணம் பேரை மாத்தனால. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே சார், நன்றி சொல்லிட்டு சார். அதான் சார், நன்றிக்காக இந்த இது ஃபாரின் சென்ட்டு ஃபாரின் சாக்லேட்லாம் இருக்கு சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். ஷோ வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது இந்த எபிசோடு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்களுக்கு இப்போலாம் உண்மையை பண்ணுறவங்க நாட்டில் கம்மி. எல்லாம் ஃப்ராடு போலி. நாடு போகாமல் வராது. பொறம்பு ஓகே சொல்லுங்க சார். உங்கள் கிளைண்டா கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வராது. கைய ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க. என்னச்சு சார்? சார் எனக்கு பிபி சொல்லிட்டு இந்த ஆளு கிட்ட வந்தேன் சார். ஏங்க டாக்டர் கிட்ட தானே போனோம் பிபினா? கத்தி வச்சு மிரட்டறானுங்க சார். சார் நீங்க ஃபாரின் எல்லாம் போய் ஏதோ வாசிச்சீங்களா சார்? சார் ஒரு நிமிஷம் சார். ஃபாரினா? பிளாட்ஃபார்ம்ல வாசிச்சுனுக்குறான் சார், பிச்சை எடுக்கிறான் சார். அவன் எல்லாம் இவனால வருது சார். ஒரு ஃப்ராட வச்சு நான் பேட்டி எடுத்துட்டு இருந்தேன். போன்ல எப்படி வந்தது உனக்கு? அது ஒண்ணு. ஏய் இவனுங்க எல்லாம் ஒரு கும்பல் சார். ஏய் அவன் குச்சி ஈத்து மேடா, அவன் குச்சி ஈத்து மேடா சார். இவன் தான் சார் கூட்டாளி. இவன் தான் சார் போன் பண்றது. போன் யோ வெக்கமா இல்ல உனக்கு? எவ்வளவு பேர் இந்த பெயர் எழுற விஷயத்த எப்படி எப்படியா பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? ஆமா நான் இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன். இந்த பேருக்கு முன்னாடி போட்டல டாக்டர் கலைமாமணி பத்மபூஷன், இதுல வேற கலை வேந்தன்றத நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அத வேற ஞாபகப்படுத்துறேன். ஏய் எப்படி போட்ட அதெல்லாம்? உன கொடுத்தாங்களா அந்த விருதை? நானே அதை வாங்கிக்கிறேன் சார். நான் வந்து ஒரு சாதாரண ஆங்கர், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க நடத்துங்க சார். என்கிட்ட விட்டுருங்க சார். இவனா இல்ல, நீங்க நடத்துங்க சார். சார் ஒரு நிமிஷம், கை 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 போச்சுக்கு மட்டும். அது எங்க ப்ராப்பர்ட்டி பாத்து சார். நான் சார் மைக் 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 சார் மைக் மட்டும் புடிங்க. போதும் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. சும்மா அவங்க மேலே குறை சொல்றதெல்லாம் நீங்க வந்து முதல்ல நிறுத்துங்க. டிவியில யார் உட்காந்து எதை பண்ணாலும் நம்பிட்டு போயிட வேண்டியது. எந்த ஷோ வந்தாலும் பாருங்க, பார்த்துட்டு உங்க சுய புத்தியை வச்சுட்டு ஒரு முடிவெடுங்க. சொல்லுங்க சார். புரிஞ்சுங்களா? போங்க. போகும்போது பைக் எல்லாம் கேட்டி வச்சுட்டு போங்க. நன்றி சார். இப்போ பேர்னா சார்? பூபாலன். பூபாலன் நீங்க பெத்தவங்க வச்ச பேர் தான். அருமையான பேர். போங்க. அதை வச்சு அதான் அசிட்டீங்களே. போங்க சார். சும்மா ஓ போய் டாக்டரை போய் குழந்தை வரும். அதே ட்ரீட்மெண்ட் எடுங்கடாண்ணா. என்ன நேர்களே, கான்சர்ட் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மறுபடியும் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். இது உங்க அட்ரஸ் அக்க. அட்ரஸ் அக்க. அட்ரஸ் அக்க. அட்ரஸ் அக்க. அட்ரஸ் அக்க. அட்ரஸ் அக்க.